ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் ரம்யா சந்தோஷ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரெசிபி வீடியோ தான், வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இது ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவில் செஞ்சுருக்கோம். குவான்டிட்டியை கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். ஆனியன், க்ரீன் சில்லி, கொரியண்டர் லீவ்ஸ், கேரட், கேப்சிகம், கோஸ், ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் ரைஸ். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ரைஸ் பாயில் பண்ணிவிட்டு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். குக் பண்ண பாத்திரம்லே வச்சுருந்தா ஹீட்டில் ரைஸோட கன்சிஸ்டன்சி மாறிடும். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைஸ் ரொம்ப வெந்திருக்கு தான் நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் நல்லா பெரிய கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் அண்ட் க்ரீன் சில்லி போட்டு வதக்கிக்கிறேன். ஆனியன் ரொம்ப வதங்கிடக்கூடாது. லைட்டாக 2 மினிட்ஸ் குக் ஆகியிருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கோஸ் போட்டுட்டு வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். காயெல்லாம் அதோட நேச்சர் கலர்லேருந்து டார்க்காக சேஞ்ச் ஆகியிருக்க ஸ்டேஜில் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணணும். இன்றைக்கி நார்மலாக வீட்டில் செய்கிற ரைஸில் தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த ரைஸில் வேணுமோ பண்ணிக்கலாம். இதே ப்ரொசீஜரில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். இது கூட 3 ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். என்னென்னா, 3 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். ஃபைனலி இறக்க போகிற 2 மினிட்ஸ் பிஃபோர் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இப்போ நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஹோம்மேட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.